ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக் டு கேண்டிக்ராஃப்ட் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான் பண்ண போகிறோம் ஸ்லைம் கிஃப்ட் பாக்ஸ் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைம் கிஃப்ட் பாக்ஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்லைம்ஸ்லாம் எடுத்திருக்கேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ ஸ்லைம்ஸ் தான் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெல் ஐட்டம்ஸ் மாதிரி நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிங்க் கலர் இதில் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஸ்லைம் வச்சுருக்கேன் அப்புறம் பர்பிள் கலர் கிரீன் கலர் ரெட் கலர் ஆரேஞ்ச் கலர் எல்லோ கலர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஸ்லைம்லாம் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா க்ளே ஃபோம் வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் இதுலேயே நம்ம கைனடிக் சேண்ட் வைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபோம் கூட வந்து நம்ம அதாவது தெர்மோகூல் ஃபோம் கூட வந்து இதுலேயே நம்ம ஆட் பண்ண போகிறோம் கனெடிக்ஸ் சேண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் தெர்மோகூல் பால் இப்போ வந்து நியூ மாடலில் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோடு வந்து மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுப்பாக ஒட்டுது இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மல்டி கலர்ஸில் இருக்க தெருமோக்கோல் பால் ஸோ நம்மளுடைய கிஃப்ட் பாக்ஸ் இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கிளிப்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆக்சுவலி நம்ம சேனலுக்காக தான் வந்து இந்த பாக்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைம் கிஃப்ட் மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேபி பாத் போட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் இது டார்க் பிங்க் ஸ்லைம் ரொம்ப குட்டி குவான்டிட்டியாக எடுத்திருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரேக் ஆகுது வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன கலரில் தெரியுதுன்னு தெரில பட் ஆனால் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பர்பிள் கலர் ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்லைம் இதுவும் கொஞ்சம் லைட்டாக வந்து பிரேக் ஆகுற மாதிரி இருக்குது பட் ஸ்லோவாக நம்ம எடுத்து எடுத்து விளையாட வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா இதுவும் வந்து ஒரு ஆரேஞ்ச் கலர்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஃப்ளூட் ஃப்ளே ஃப்ளூட் ஃப்ளேவர் அது ரொம்பவே சூப்பர் ஸ்மெல்லியாக இருக்குது எல்லோ கலர் ஸ்லைம்னால் வந்து கொஞ்சம் நான் தெர்மோக்கோல் பாலெலாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்க பார்க்கவே ரொம்பவே சூப்பராக அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ப்ளூ கலரில் பாருங்களேன் இந்த தெர்மோகோல் போட்டதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது மிக்ஸ் பண்ண பிறகு வேறு லெவலில் இருக்குது எப்போவுமே ப்ளூ கலரில் வந்து என்ன போட்டாலுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து காட்டன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம் க்ளவுட்ஸ் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சேம் ப்ளூ கலர் தான் இதுவும் இந்த ஸ்லைம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர் காம்பினேஷனும் வந்து சூப்பராக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் ஒயிட் கலரில் க்ளே ஃபோம் எடுத்தது தான் என்னுடைய ஒரு மிஸ்டேக் ஆக்சுவலி ஃபைனலாக நீங்கள் பாருங்கள் எப்படி அந்த ஒயிட் கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கலரே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு இதுக்கு பதில் நான் வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் இல்லைனா பர்பிள் கலர் எடுத்திருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் ஸ்லைம் குவான்டிட்டி வந்து இந்த பிங்க் கலர் தான் வந்து ரொம்ப அதிகமாக நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்லைம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து செக்யூன்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸ்லேமோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது இதுலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கெனடிக் சேண்டை வந்து நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ண போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த பிங்க் கலர் ப்ளஸ் ப்ளூ கலராக கனடி சேண்ட் மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளஸ் ப்ளூ கலர் நல்ல ஒரு யூனிகார்ன் தீம் மாதிரி வந்து நமக்கு வீவ் கிடைக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இப்போ இந்த எல்லா ஸ்லேமையும் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது இது வந்து ஒரு நான் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்லைம் மிக்ஸிங்லேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் கு ஒயிட் கலர் போட்டதுனால வந்து எல்லாமே வந்து லைட் கலரில் இருக்குது பட் அப்போ கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது யூனிகார் தீ மாடல்ல வந்து லைட்டா எனக்கு வியூவ் ஆகுது எக்ஸ்ட்ராவாக இந்த தெர்மோகோல் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்னும் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ப்ளே பண்ண ப்ளே பண்ண வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்ட்டில் வந்து டார்க் கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணி நான் சேனலில் போடுறேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கூட்டி ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தட்டா